யாழ் மறையலை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கதைகளும் கடவுளும் என்ற பகுதியில் சந்திப்பதில் உங்களை மிகுந்த சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் பெரிய நம்பிக்கையோடு ஒரு நிச்சயமாய் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு 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 கதை அல்லது ஒரு வாழ்வு தந்துவிட்டு போன மிகச்சிறந்த ஒரு ஒரு யாரோ ஒருத்தியின் வாழ்வின் அனுபவம் அல்லது வாழ்வின் பாடம். அருணிமா சின்ஹா வரலாறு மறந்து போக முடியாத ஒரு பெண்ணின் பெயர். 2011 மே மாதம் நள்ளிரவு 1:30 மணியளவு அந்த புகையிரதம் டெல்லியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. போய்கொண்டிருந்த புகையிரதத்துக்குள் அந்த பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை யாருன்னு சொன்னால், அவள் தேசிய மட்டத்திலே பொலிவோல் கரப்பந்தாட்டத்தில் மிகச்சிறந்த பெண்ணாக தேசிய மட்ட அணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவள் டெல்லியை நோக்கி போய்கொண்டிருக்கிற பொழுது இடையிலே யாரும் முகம் தெரியாத மனிதர்கள் வருகிறார்கள். அவருடைய அவளை பலாத்காரம் செய்கிறார்கள். யாருமே அவளுக்கு உதவுவதா இல்லை. அவளுடைய நகைகளை பிடித்து இழுக்கிறார்கள். அவளோ விடுவதா இல்லை. இப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் அவளை தன்னுடைய கால்களால் ஓங்கி உதைகிறான். அவளோ தொம்மன்று விழுகிறாள். விழுந்த பொழுது பார்த்தால் அவள் விழுந்து கிடக்கிறாள். அவளுடைய கால் ஒன்று மிகவும் பலமாக அடிபட்டு விடுகிறது. விழுந்து கிடக்கிறாள். அவள் விழுந்து கிடந்த இடம் அது புகையிற தண்டவாள பாதை. அவள் தன்னுடைய இயலாத கால்களோடு வருந்தி அழுது கொண்டிருந்த பொழுது பார்க்கிறாள், சத்தம் ஒன்று கேட்கிறது. தான் படுத்து கிடக்கிற தான் விழுந்து கிடக்கிற அந்த புகையிற பாதையிலே அடுத்த புகையிரதம் வந்து கொண்டிருக்கிறது. அவள் ஒருவாறு இழுத்து 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 அந்த புகையிரத பாதையை தாண்டுவதற்கு முயற்சிக்கிறாள். அதற்கிடையில் வந்த புகையிரதம் அவள் ஒரு காலின் மீது ஏறி விடுகிறது. கால் சிதைந்து விடுகிற அவள் அங்காலே தூக்கி எறியப்படுகிறாள். கிடந்து இரவெல்லாம் வழியிலே துடிக்கிறாள், கதறுகிறாள். அந்த சாமம் யாருமே மனிதர்கள் இல்லை. காலை 5:30 மணிக்கு யாரோ காணுகிறார்கள். அவளை தூக்கி கொண்டு வைத்தியசாலையிலே போடுகிறார்கள். இப்பொழுது அவரிடம் கேட்கிறார்கள், பெண்ணை இப்பொழுது இந்த வைத்தியசாலையில் இப்பொழுது உங்களுக்கு மயக்க மருந்து கொடுப்பதற்கு அந்த சத்திய சிகிச்சைக்கு முதல் இந்த மயக்க மருந்து கொடுப்பதற்கு இப்பொழுது மருந்து எங்களிடம் இல்லை. மருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். எடுத்துக்கொண்டு வந்த பிறகு உனக்கு சத்திர சிகிச்சை செய்வதானால் நீ உன்னுடைய 2 கால்களையும் இழக்க வேண்டியிருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மருந்து மயக்க மருந்து கொடுக்காமல் சத்திர சிகிச்சை செய்கிற பொழுது ஏற்படுகிற வலியை கொஞ்சம் நீ தாங்குவாய் என்றால் உன்னுடைய 1 கால் மிஞ்சும், ஒரு காலை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறார்கள். அவள் சொல்கிறாள், வைத்தியர்களே, இரவு முழுவதும் என்ன நான் 1 கால் வலியோடு கிடந்தேன். பிறகு மற்ற புகையிரதம் வந்து அடித்து போட்டது. என்னுடைய கால் சிதைந்த ரத்தம் கசிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய முதுகு உள்ளந்தண்டு அவ்வளவு வலித்து கொண்டிருக்கிறது. நான் இறந்து விட்டேன் என்ற எண்ணத்தில் என்னை பிணம் என்று நினைத்து நாய்கள் என்னை தின்னுவதற்கு வந்து சூழ்ந்து நிற்கின்றன. அந்த வலியிலே நான் கிடந்து கொண்டு இயலாத கைகளோடு அந்த நாய்களுக்கு நான் இன்னும் சாகவில்லை என்பதை சொல்வதற்கு கற்களால் எறிந்து கொண்டிருந்தேன். அந்த கொடூரமான வலியை விடவா இந்த வலி பெரிதாக இருந்துவிடப் போகிறது. நீங்கள் எனக்கு சத்திரசிசி ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார். அவர்களும் செய்து விடுகிறார்கள். இப்பொழுது ஒரு கால் தப்பி விடுகிறது. 1 காலை அவர்கள் வெட்டி விடுகிறார்கள். இப்பொழுது அவள் படுத்து கிடக்கிறாள். வந்து போன மனிதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், காது புடவை பேசுகிறார்கள். இவருடைய வாழ்வு இனி முடிந்து போகிறது. இனி இவள் எப்படி கரப்பத்தாட்டம் விளையாட முடியும்? இவளால் இனி எதுவுமே முடியப் போவதில்லை. இவள் இனி சும்மா இழுத்து கொண்டு ஒரு முடமாய் நொண்டியாய் சொத்தியாய் தெரிய வேண்டியதான் என்று அவர்கள் காது புடவை பேசுகிறார்கள். அவளுக்கு கால் வலியை விட அந்த வலி மிக மோசமாக இருக்கிறது. அப்பொழுது 3 நாள் கழித்து அவருடைய மாமா பார்க்கவர்கள் பார்த்து சொல்கிறார், சின்ஹா, நீ மலை ஏறன் என்று சொல்கிற பொழுது அவள் கேட்கிறாள், மாமா, நான் ஒற்றை கால் இல்லாமல் இருக்கிறேன் என்பதை நீங்களுமா சுட்டி காட்டுகிறீர்கள்? மற்ற மனிதர்களாம் பேசுகிறார்கள், என்றதுக்காக நீங்கள் கூட பேசுகிறீர்களா என்ற பொழுது மாமா சொல்லுவார், யார் உனக்கு சொன்னது மலையேறுவதற்கு 2 கால்கள் தேவை என்று? உன்னுடைய ஒற்றை கால் போதுமானது என்று சொல்லிவிட்டு மாமா சென்று விடுகிறார். அவளுக்கு அந்த ஒற்றை சொல் போதுமானதாக இருந்தது. அவள் அந்த படுக்கையில் இருந்து கொண்டு ஊனமாய்த்தான் கிடக்கிறேன் என்று எண்ணத்திலிருந்து எழுந்து பாய்ந்து வருவதற்கு அவளுக்கு அந்த ஒற்றை சொல் போதுமாயா இருந்திருந்தது. அந்த ஒற்றை சொல்லை பிடித்து கொண்டு அவள் எழுந்து நடந்து வருகிறாள். 2013 மார்ச் மாதம் அவள் எவரெஸ்ட் சிகரத்தை ஒற்றை காலோடும் மற்ற பொய்க்காலோடும் அவள் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு விடுகிறாள். உலகம் வியந்து அவளை கொண்டாடியது. இந்தியா அவளை கூப்பிட்டு பெரிய பெரிய பரிசுகள் பாராட்டுகள் விருதுகளெல்லாம் கொடுத்து மகிழ்ந்தது. அவள் மானிட வரலாற்றிலேயே ஊனமுற்ற கால்களோடு எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளி என்கிற பெருமையை அருணியா சிம்பா பெற்றுவிடுகிறாள். அவள் அது கூட பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லிவிடுறாள். அவள் உண்மையாக பெரிய ஒரு சாதனை தான். ஆனால்
அதற்கு பிறகு அவளை அவர்கள் பேட்டி எடுக்கிறார்கள். எங்கே என்று சொன்னால், அவள் அவளை பேட்டி எடுக்க கேட்ட போல சொன்னால், நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கோ என்று சொல்லிவிட்டு தான் எந்த புகையிறத நிலையத்தின் தண்டவாளங்கள் அருகே சாவுக்கு அருகிலே கிடந்து போராடி கொண்டு கிடந்தேனோ, எந்த தண்டவாளத்தின் அருகிலே தான் ஒரு தோல்வியாய் கிடந்தேனோ, எந்த தண்டவாளத்தின் அருகே தன்னுடைய கால்களை இழந்து விட்டு ஒரு அரைவாசி செத்த பிணமாகத்தான் கிடந்து கொண்டிருந்தனோ, அந்த தண்டவாளத்தின் அருகிலேயே அவள் தன்னுடைய பொய்க்கால் ஒன்றோடு சேர்ந்து மெதுவாய் மெதுவாய் நோண்டி நோண்டி நடந்தபடி அந்த பத்திரிகை நிருபர்களுக்கு அந்த தொலைக்காட்சி நிருபர்களுக்கெல்லாம் அவள் பேட்டியை கொடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் சொன்னுவாள், எந்த புகையிறத நிலையம் என்னை தோற்கடிக்க பார்த்ததோ அந்த புகையிறத நிலையத்தில் நின்று கொண்டு அந்த தண்டவாளங்கள் என்று நான் பெரிய வெற்றியாக நிற்கிறேன், அந்த தோல்விகளின் தடங்களை எல்லாம் நான் நின்று வென்று முடித்து விட்டேன் என்று பெரிய வெற்றியை அவள் நின்று கொண்டிருப்பாள். அவள் சொல்லுவாள், கடவுள் என்னை இங்கு தோற்கடித்தார் என்று நினைத்தேன், ஆனால் கடவுள் எனக்கென்று வேறொரு திட்டத்தை, உச்சமான திட்டத்தை, உலகம் வியந்து பார்க்கிற திட்டத்தை எனக்கு கடவுள் வைத்திருந்தார் என்பதை அவள் அந்த இடத்துல சொல்லி கொண்டிருந்தாள். வாழ்வு எங்களை தூக்கி எறிகிற பொழுது, வாழ்வில் எல்லாம் முடிந்தது போல தோன்றுகிற பொழுது, வாழ்வு உங்களை கண்ணீர்களோடும் இரத்தங்களோடும் மிக கொடூரமாய் சந்திக்கிற பொழுது, ஒரு விஷயத்தில் மிக தெளிவாயிருங்கள், கடவுள் உங்களுக்காக ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறார், நீங்கள் இன்னமும் பெரிய உயரங்களுக்காக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மிக விரைவிலே உங்களுக்கான அந்த உயரங்கள் காத்திருக்கின்றன, மிக கொஞ்சம் வலிகளை தாங்கி கொண்டு நடந்து கொண்டு போங்கள். ஏனென்றால் ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் யோசேப் நினைத்திருக்கலாம், என்னுடைய இந்த 13 ஆண்டுகள் மிக கொடூரமாக இருக்கிறதே, நான் என் சகோதரர்களாலே பள்ளத்துக்குள்ளே தூக்கி எறியப்பட்டேன், நான் எகிப்து தேசத்தில் அடிமையாய் விற்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றேன், நான் அதே தேசத்திலே நான் சிறையிலே அடைக்கப்பட்டு மானம் போய் மரியாதை அந்த சிறையிலே கிடந்தேனே, என்னுடைய வாழ்வு இப்படி இழுபட்டு கொண்டு போகிறது, ஏன் நான் என் சொந்த தேசத்தை இழந்து இங்கே வந்து நான் ஒரு அனாதையைப் போல கிடக்கிறேன் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவனுக்காய் வைத்திருந்தது உலக பெரும் திட்டம், அவன் உலகத்தின் பசிகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பதற்காய் கடவுளால் மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறான். உங்களையும் கடவுள் பெரியொரு திட்டத்தோடு தயாரித்து கொண்டே இருக்கிறார். இன்னமும் உங்களுக்கான காலம் மிக விரைவில் வர காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு நடந்து கொண்டு போங்கள்.